பா பாக்ஸ் எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது. ஆஸ்கார், சிக்லெட்ஸ், பேரட் ஃபிஷ், மூணுமே ஒரு கம்யூனிட்டி டேங்காக விடலான்ட்டு ஒரு ஐடியா. அதுக்காக தான் இந்த ஒரு செட்டப். இவ்வளோ அழகாக பண்ணுறோம்ல, ஒரு ஒன் டே கழிச்சு பாருங்க. பள்ளம் தோண்டி ஒரு சைடு அப்படியே இறக்கிடுங்க. க்ளீன் பண்ணுற வேலை, கல் வைக்கிற வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு. தண்ணி ஃபில் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. டேங்க் அப்கிரேடேஷன் தான் பார்க்க போகிறீங்க. நம்ம அக்வாரியம் டேங்க் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. 2.5 feet வந்து இன்னைக்கு 3.5 feet நம்ம வந்து அப்கிரேட் பண்ணுறோம். அதோட அதை தான் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் இப்போ பாருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கேன். இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 12 mm. இது கிளியர் கிளாஸ், நார்மல் கிளாஸ் கிடையாது. ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டலாக எவ்வளோ ஆச்சுன்னா, அதாவது 40 inch × 12 inch ரேட் பார்த்தீங்கன்னா எனக்கு 11,400 ஆச்சு. ஓகேங்களா? இது வந்து நான் எங்கே வாங்கினேன்னா V2R அக்வாரிஸ்ட். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நம்மளோட ப்ரீவியஸ் டேங்க் எங்கே வாங்கணும் அங்கே தான் வாங்கினேன். ஏன்னா நான் ப்ரீவியஸ் டேங்க் வாங்கினது எனக்கு கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்தது. அந்த குவாலிட்டிக்காக தான் சரி அவர்கிட்ட அப்ரோச் பண்ணேன். எனக்கு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காரு. ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக தார்மராக இருக்குது. ஸோ எத்து வந்து வச்சவொடனே வேறு மாதிரி லுக்கு. இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா தனியாக நான் செப்பரேட்டாக அடித்தேன். இது வந்து நான் தனியாக கார்பன்ரை வச்சு நானே தனியாக அடித்தேன். இது உள்ளலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே நம்ம அக்வாரியம் செட்டப்புக்கு தேவையான திங்ஸ் தான் இருக்குது. ஸோ அக்வாரியத்துக்கு தேவையான எல்லா திங்ஸும் அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு இருக்குது. இதெல்லாம் ஸ்பாஞ்சு, நெட்டு, அப்புறம் எல்லாமே இருக்குது. சாண்டெல்லாம் கூட இருக்குது, ஏகப்பட்ட வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவையானது எல்லாமே இங்கே எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு ஸ்டோரேஜ் ரூமுக்காக தான் நான் இதை அடித்தேன். அவங்க கையிலேயே நீங்கள் வந்து வாங்கலாம். ஸோ உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணால் நீங்கள் அவங்ககிட்ட வாங்கலாம். இந்த மாதிரி செட்டப்பில் நீங்கள் அடிக்கணும்னா ஸோ கண்டிப்பாக ஒரு 20,000 to 25,000 ஆகும். ஏன்னா இது வந்து குவாலிட்டியாக நான் அடித்தேன். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டீக் வுட்டு தான் சைட்லலாம். உங்களுக்கு தெரியாது நான் ஃபுல்லாகவே இது வச்சு பிளேட் வச்சு மறைச்சிருக்கேன். பட்ஜெட்டாக பண்ணோன்னா நீங்கள் வந்து வீட்டு வர அக்வாரியஸ்ட்கிட்டே அவர் கொடுக்குற ஸ்டாண்ட் வாங்கினீங்கன்னா ஒரு பட்ஜெட்டாகவே இருக்கும். ஒரு 800 to 1,000 முடிஞ்சிடும் இந்த இந்த சைஸ்க்கு. சைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், இது 2 feet ஹைட்டு, 1 feet வித்து, லென்த்து பார்த்தீங்கன்னா 3.5 feet. ஸோ இது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கேலன்ஸ் வாட்டர் பிடிக்கும்ட்டு தெரியல. ஆல்மோஸ்ட் 250 to 300 gallons பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வாட்டர் ஃபில் பண்ணுறது தான் பெரிய வேலை. அதுக்கு முன்னாடி பெரிய வேலை பார்த்தீங்கன்னா இது தர்மாகோல் கட் பண்ணி வைக்கிறது. தர்மாகோல் கட் பண்ணி வச்சேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அடியில் தர்மாகோல் வச்சு தான் வைக்கணும். நீங்கள் சும்மா பிளைனாக வைக்காதீங்க. இதை தூக்குறதே பெரிய வேலை. அவ்வளோ பெரிய டேங்க்கு எப்படி க்ளீன் பண்ண போகிறேன்னு தெரியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிகினராக பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் நான் அப்கிரேடேஷன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஓரளவு நான் பிகினர்லேருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் வந்துட்டுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ்லாம் கொஞ்சம் விடலான்ட்ருக்கேன். இன்றைக்கி வந்து ஆஸ்கர் ஃபிஷ் வாங்கியிருக்கேன். ஆஸ்கார், சிக்லெட்ஸ், பேரட் ஃபிஷ், மூணுமே ஒரு கம்யூனிட்டி டேங்காக விடலான்ட்டு ஒரு ஐடியா. அதுக்காக தான் இந்த ஒரு செட்டப். ஸோ இந்த செட்டப்பை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் நம்ம, சரிங்களா? ஸோ வாங்க போகலாம். ஸோ இது ஆல்ரெடி நான் க்ளீன் பண்ணிட்டேன் வெளியில். ஸோ கொஞ்சம் நேரம் வச்சதுனால கொஞ்சம் டஸ்ட் படிஞ்சிருக்கோம். ஸோ இன்னொரு வாட்டி நம்ம வந்து தொடச்சிக்கலாம். ஸோ ஆல்ரெடி தண்ணி ஊற்றிட்டு ஸ்பாஞ்ச் வச்சு லைட்டாக தொடச்சிப்போம். ஸோ ஆல்ரெடி இருக்கிற புது டஸ்ட் எதனா இருந்துச்சுன்னா இதில் அதிலே வந்துடும். ஸோ கிளியர் கிளாஸ் எதுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணேன்னா, ஆல்ரெடி நம்ம போட்டது வந்து நார்மல் கிளாஸ், கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கினேன். ஏன்னா எனக்கு வந்து ஃபிஷ் டேங்க் செட்டப் வந்து இருக்குமா கரெக்டாக செட் ஆகுமா இல்லையான்னு தெரியல. அந்த ரீசனுக்காக நான் புதுசாக வாங்கினேன். இப்போ ஓரளவு எனக்கு வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ண தெரிஞ்சிடுச்சு. ஸோ கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலாமேன்றதுக்காக அப்கிரேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ மெயினாக அந்த வந்து நம்மளோட பேரட் ஃபிஷ்லாம் கொஞ்சம் நல்லா வளர்த்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து இந்த பழைய சைஸ் வந்து பத்தலை. ஸோ கொஞ்சம் பெருசாகிட்டாங்க. ஆல்மோஸ்ட் நான் வாங்கிட்டு வரும்போது அவங்க வந்து 1.5 inch தான் இருந்தாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 3 inch வளர்ந்துட்டாங்க. ஸோ அந்த ரீசன் படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்விம் பண்ணுறதுக்கு இடமே இல்லை. ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் அப்கிரேடேஷன் பண்ணலான்ட்டு. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. அட் த சேம் டைம் நம்ம இப்படி தான் பண்ணி ஆகணும். ஸோ ஓரளவு தொடச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்ட்ரேட் தான் ஆட் பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வாங்கியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி இது வந்து நம்மளோட 2.5 feet டேங்கில் இருந்தது தான். நான் இப்போது வாங்கலை, ஆல்ரெடி வாங்கினது, நல்லா வாஷ் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து நம்ம இதில் கொட்டிடலாம், சரிங்களா? பேரட் ஃபிஷ் கிட்ட பிடிக்காத ஒன்றே ஒன்று என்னென்னா, மண் கொட்டினாலும் கல்லை கொட்டினாலும் கிளறி விடுங்க. கிளறி விட்டு ஒரு பள்ளம் மாதிரி தோன்றுருங்க. இப்போ நான் இவ்வளோ அழகாக பண்ணுறேன்ல, ஒரு 1 day கழித்து பாருங்கள். பள்ளம் தோண்டி ஒரு சைடு அப்படியே இறக்கிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வச்சு அதை அப்படியே ஈவனாக்கிடலாம். எதுக்கு கார்டு வச்சுருக்கேன்னா, என்கிட்ட இருக்கிறது அதுதான். உங்கள் கையில் அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா
நீங்க பக்காவா போட்டு பண்ணிரலாம். பாத்தீங்க தெரியும் ஓரளவு எல்லாம் ஈவனா இருக்கு. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க ஸ்டோன் வைக்க போறோம். இது என்ன ஹைடிங் ஸ்பாட்டுக்காக தான். கொஞ்சம் பார்க்கிறதுக்கு கொஞ்சம் லுக்கா இருக்கும். வெச்சலாம். இது ஆல்ரெடி நம்ம 2.5 ஃபீட் டேங்க்லயே வச்சிருப்போம். பட் இதுலயே வைப்போம். சரிங்களா? அதே பொசிஷன். சேம் பொசிஷன்ல வைக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த குடுவ மாதிரி ஒன்று இருக்கு பாருங்க. இது கூட ஒரு குட் ஹைடிங் ஸ்பாட் தான். கடைசியில் ஃபிஷ் பிடிக்கும் போது இந்த பேரட் ஃபிஷ் எடுக்கும்போது இது உள்ள இருந்தது. லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது உள்ள தனியாக ஒழிஞ்சிட்டு இருந்தது. இடிக்குதுன்னு பார்த்தா நான் ரொம்ப நாள் மறைக்கிறதுக்கு போட்டு வச்சு இந்த கல்லுங்க. ஐயோ, அது உள்ளது ஒருத்த ஏறி வந்தீங்க. டே, இது உள்ள ஒருத்த உறஞ்சிருக்கேன்டா. ஸோ ஹைடிங் ஸ்பாட் மாதிரி இருக்கும். எல்லா ஃபிஷ்ஷுக்கும் யூஸ் ஆகும். ஸோ அதையும் நம்ம இப்படி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ரூட்டு தான் வைக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு ரூட் வச்சுருந்தோம், ரொம்பவே டேமேஜ் ஆகி கலரே மாறி போச்சு. ஸோ ரூட்டு மெயினாக வைக்கிறதுக்கு காரணமே கொஞ்சம் அழகுக்காக தான். ஓகேங்களா? ரெண்டாவது வாஷ்லேயே இது வந்து கருப்பாயிடும். நீங்கள் இதுக்கு போல் ஆர்டிஃபிஷியல் ரூட்டும் வாங்கிக்கலாம். ஆர்டிஃபிஷியல் ரூட் வந்து நம்ம ஊரில் கிடைக்காது. அமேசானில் எங்கே இருந்தால் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இது நல்லாயிருக்கும், அந்த ரீசனுக்காக தான். ஸோ இப்படி வச்சிங்கன்னா ஒரு மான் கொம்பு மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, மான் கொம்பு மாதிரி. இங்கே பாருங்கள், செமையாரில். இது கொஞ்சம் ஹைடிங் ஸ்பாட்டுக்கு யூஸ் ஆகும். நம்ம ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்காங்க, ஹைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த ரீசன்காக வச்சுருக்கேன். ஏன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் இருக்குது. ஆஸ்கர் வாங்கியிருக்கேன், அதே மாதிரி சிக்லெட்ஸ் இருக்குது. பேரட் ஃபிஷ் எப்பவுமே அக்ரெசிவ். செமையாக போய் எல்லோரும் அடிச்சுட்டு இருப்போம்ல. சிக்லெட்டும் சொல்ல தேவையில்ல, சின்ன சைஸ் மீனை பார்த்தா அடிச்சு தள்ளுறோம்ல. ஸோ அவங்களுக்குலாம் ஹைடிங் ஸ்பாட் வேணுன்றதுக்காக வச்சுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அத்தில் பார்த்திங்கன்னா இந்த கூழாங்கல் ஆல்ரெடி நம்ம செட்டப்பில் 2.5 ஃபீட் செட்டப்பில் பார்த்துருப்பீங்க. அதை அப்படியே ரீயூஸ் பண்ணுறேன். ஸோ ரீயூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து தண்ணி ஃபில் பண்ணிட்டு ஃபிஷ்ஷை விட்டலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் 1 by 1 ஃபில்ட்ரேஷன் செட்டப் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வாட்டர் விட போகிறோம். மேலே ஒரு கவர் வச்சு விடுறேன், ஏன்னா செட்டப்லாம் கொஞ்சம் கலையாமல் இருக்கிறதுக்காக. இது ஃபில் ஆகிறதுக்கு ஒன்று 1/2 hour ஆகிடும். அவ்வளோ தண்ணி பிடிக்கும் இது. என்னடா அனுமார் வாழ் மாதிரி போய்கிட்டு இருக்கு. இப்போ க்ளீன் பண்ணுற வேலை, கல் வைக்கிற வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு. தண்ணி ஃபில் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour ஆல்மோஸ்ட் 40 minutes ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 20 minutes ஆச்சுன்னா இது மட்டும் வந்துடும். இது மட்டும் வந்துச்சுன்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? வாட்டர் ஃபில் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்மோஸ்ட் ஃபில் பண்ணுறதுக்கு 1 hour ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர் பம்பும் மாட்டிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியதுன்னா ஃபில்ட்ரேஷன் செட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து நான் போகிறது வந்து டாப் ஃபில்டர் போடுறேன். ஏன்னா டாப் ஃபில்டர் போட்டிங்கன்னா ஓரளவு உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும், அட் த சேம் டைம் ஃபில்ட்ரேஷன் நல்லா நடக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக டாப் ஃபில்டர். ஸோ இதை செட்டப் பண்ண போகிறேன் அலாங் வித் லைட்டும். லைட்டும் கொஞ்சம் வந்து செட்டப் பண்ணலாம். ஒரு 3 feet லைட் வாங்கியிருக்கேன், அதுவும் செட்டப் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அதே பாருங்கள் செட்டப் பண்ணுறதை பார்ப்போம். ஏன்னா ஆர்எஸ் ஃபில்டரோட டாப் ஃபில்டர் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ஹெட் இருக்கும். ஸோ இதுதான் அந்த பவர் ஹெட்டு. ஸோ இது எத்தனை வாட்ஸ்னு சொல்கிறேன், 35 watts. இங்கே பாருங்கள், 35 watts ஆர்எஸ் எலக்ட்ரிக்கலோட RS950B. ஸோ இது வந்து ஒரு 3.5 feet டேங்குக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கு கம்மியாக இருக்கிற டேங்க்கு யூஸ் பண்ணக்கூடாது, இது வந்து ஃப்ளோ அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ செராமிக்ஸும் தனியாக வாங்கியிருக்கேன். ஸோ செராமிக்ஸ் எதுக்குன்னா நம்மளோட குட் பேக்டீரியா க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி ஃபில்ட்ரேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இந்த செராமிக்ஸ் ரிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம டாப் ஃபில்டரில் இதான் போட போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ ஃபில்ட்ரேஷன் செட்டப்புக்கான அந்த கிட்டு மேலே பார்த்தீங்கன்னா செல்லோடேப் போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ஓஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஓஸ் மூலமாக நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் பவர் ஹெட்டையும் இந்த செட்டப்பையும், ஃபில்டர் செட்டப்பையும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இன்னொரு ஓஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்காக. சப்போஸ் ஏர் லாக் ஆகுதுன்னா ஆகாமல் இருக்கிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து செட்டப் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான் எப்படி இருக்குன்ட்டு. ஓகேங்களா? அதே மாதிரி பார்ட்டிஷனுக்காக ஒரு இது கொடுத்துருக்காங்க, இது வந்து பார்ட்டிஷன். ஸோ இந்த பார்ட்டிஷன் வந்து நம்ம இப்படி சொருகிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த மேட்டை நம்ம மேலே வச்சுக்கணும். ஸோ இந்த மேட்டை வச்சு செட்டப் முடிச்சிடலாம். மேட்டை வச்சு மேலே மாட்டியாச்சு. அதுக்கப்புறம் இந்த பார்ட்டிஷனோட இது எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பார்ட்டிஷன் கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ இது உள்ள தான் நம்ம வந்து இதை மாட்ட போகிறோம். இது வந்து பவர் ஹெட்டுக்கு மாட்டுறதுக்கு.
ஓ ஓகே இது எதுக்குன்னு தெரியல செக் பண்ணுவோம் ஓகேங்களா இது வந்து இது உள்ள ஹோல்ஸ் உள்ள போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இது உள்ள போட்டுடணும் ஸோ இது வந்து நம்மளோட பவர் ஹெட்ல மாட்டுறதுக்கு அதே மாதிரி இந்த ஓஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த ஓஸும் இந்த சைடில் இந்த மாட்டிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ நீங்கள் பவர் ஹெட் எந்த சைடில் வேணால் திருப்பிக்கலாம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஓஸை கனெக்ட் பண்ணிக்கணும் ஓஸை கனெக்ட் பண்ணியாச்சு சரிங்களா ஸோ இப்போ நம்மளோட வேலை இப்போ நம்ம வச்சுக்கிற செராமிக்ஸை இதில் போட போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா 500 கிராம் செராமிக்ஸ் இது மாதிரி இன்னொரு பாக்ஸ் இருக்குது நான் 2 பாக்ஸ் 1 கேஜி போட போகிறேன் அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபில்ட்ரேஷன் கிடைக்கும் ஸோ 1/2 கேஜி போட்டிங்கன்னா கிடைக்காது ஸோ இதுதான் அந்த செராமிக்ஸ் ரிங்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இந்த மாதிரி பேக்கில் இருக்கும் நீங்கள் அந்த பேக்கோடு சேர்த்து வச்சாலும் ஓகே தான் இன்னும் கூட ஈஸியாக இருக்கும் அப்படி இதை வந்து பிரித்து வச்சாலும் ஓகே தான் பட் என்ன பொறுத்த வரைக்கும் பிரித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகி நல்லாயிருக்கும் இந்த பேக்கோடு வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு வச்சோன்னா நல்லாயிருக்கும் சரிங்களா அந்த பவுட்ரு மாதிரி வருது பார்த்தீங்களா தெரியுதுங்களா ஸோ கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த செராமிக்ஸ் நல்லா வாஷ் பண்ணி இருந்துச்சு அது அப்படியே இதில் வச்சாச்சு பார்த்தீங்கன்னா 2 பேக்கு 500 கிராம்ஸு டோட்டலாக 1 கேஜி இது ஸோ இப்போ வந்து என்ன பண்ணோன்னா இந்த பிளேட் இருக்குல்ல இந்த பிளேட் எடுத்து இது வைக்கணும் பார்த்தீங்கன்னா தெரியும் இது மாதிரி வச்சிடணும் வச்சுட்டு இது மேலே இந்த ஸ்பாஞ்ச் வைக்கணும் ஸ்பாஞ்ச் வச்சு இது மேலே தான் ஃபில்ட்ரேஷன் நடக்க போகுது சரிங்களா ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் செட்டப் பண்ணியாச்சு ஸ்பாஞ்செலாம் வச்சாச்சு ஸ்பாஞ்சு கொஞ்சம் டைட்டாக வச்சிங்கன்னா தான் ஃபில்ட்ரேஷன் ப்ராப்பராக நடக்கும் ஸோ இந்த டாப் ஃபில்டர் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு இதில் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடம் உடம்பாக இருந்ததுனால கொஞ்சம் நூல் சுற்றி நான் வச்சுருக்கேன் ஸோ இது வந்து வேறு வழியே கிடையாது ஓகேங்களா ஸோ அந்த ரீசனுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் இந்த லைட் தான் செட்டப் பண்ண போகிறோம் ஆல்ரெடி நான் காட்டியிருப்பேன் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் இது அன்பாக்சிங்கில் வாவ் ஸோ 3 ஃபீட் இது லெட் லைட்டு ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் செட்டப் பண்ணியாச்சு வேறு லெவலில் இருக்க போகுது அக்வாரியமே ஸோ இப்போ பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது அக்வாரியமு ஸோ இன்னும் கூட கொஞ்சம் கீழே இறக்கிட்டோன்னா இந்த லைட் வந்து ஃபுல் கவரேஜ் வந்து நம்ம வாட்டருக்கு போவோம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பவர் ஹெட்டை வந்து உள்ளே செட் பண்ணிவிடுவோம் இந்த டியூப் வந்து வெளில இருக்கணும் வெளில இருந்தால் தான் ஏர் வந்து சர்க்குலேஷன் ஆகும் ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கீழே இறக்கினா போதும் ரொம்ப இறக்க வேணாம் அழகாக இங்கே செட் பண்ணியாச்சு ஸோ இவரத்துக்கு இப்படி வரம விட்டோன்னா பிரச்சனை இருக்காது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆன்டி குளோரின் யூஸ் பண்ண போகிறோம் ஆல்ரெடி நம்ம வாட்டர் ஃபில் பண்ணியாச்சு இது வந்து போர் வாட்டராக இருந்தாலுமே அந்த வாட்டரோட டென்சிட்டி அண்ட் ஹார்ட்னஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இது யூஸ் பண்ணலாம் ஸோ இது வந்து ஃபிஷ்ஷுக்கு ஹார்ம் ஆகாது ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது ஃபுல்லாத்தையும் ஊற்றணும் நம்ம இன்னும் கூட ஊற்றிடுறேன் பத்தாது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்வாரியா கிளியரு ஸோ சப்போஸ் வாட்டரில் வந்து எதனா நீங்கள் வந்து போர் வாட்டர் இருந்ததுனால இந்த கால்சியம் கண்டென்ட்லாம் அதிகமாக இருக்கும் அது அது என்ன அது என்ன பண்ணோம்னா உங்களோட வாட்டரோட கிளாரிட்டியை வந்து கம்மி பண்ணிடும் சரிங்களா அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம இதை போட்டோன்னா அந்த குளோரின் கண்டென்ட்லாம் காணாமல் போயிடும் அப்படியே இறங்குது பாருங்கள் ஏன்னா ஃபியூ மினிட்ஸில் இது வந்து ஆல்மோஸ்ட் இந்த செட்டப் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் ஆயிடுச்சு ஏர் பம்ப் வந்து ரொம்ப நேரம் ஓடிட்டுருக்கு இந்த ஃபில்ட்ரேஷன் மட்டும் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா எல்லா ஃபில்ட்ரேஷனும் நடந்துடும் ஸோ ஃபில்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிடலாம் ஸோ அதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆஸ்கர் ஃபிஷ் வாங்கி வந்திருக்கேன் அது வந்து தொட்டியில் விட போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம டப்பில் விட்டுட்டு கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு அந்த டஸ்ட்டெல்லாம் கிளியர் பண்ணிட்டு அப்புறம் விடலாம் சரிங்களா அவங்க கூட அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சிக்லெட்ஸ் இவங்க 2 பேர் இருக்காங்க இவங்க யார் கூட விட போகிறோன்னா நம்மளோட ரெட் பேரட் அண்ட் சிக்லெட்ஸ் அவங்க கூட தான் விட போகிறோம் அப்பா மேலே முள்ளு மாதிரி இருக்கு ஆஸ்கர் இருக்கு வாவ் ஆஸ்கர் ஃபிஷ் இறங்கிச்சா அவ்வளோண்டா எங்கடா நூலே கழுந்திச்சுடா
அடகளமாக இருக்கடா ஒரு ஒரு கம்பெனிக்காரனு ஓரளவு பரவாயில்ல பார்ப்போம் அனுப்புங்க. அது வெள்ள இருக்கு வெள்ள இருக்கு அந்த சைடு தண்ணி எதுவும் வரதா பாருங்க வரல இல்ல இப்போ கட் ஆகுது. ஸோ ஒரு வழியா இந்த டேங்க் செட்டப் பண்ணியாச்சு. இது செட்டப் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிச்சு. ஈவினிங் ஒரு 6 மணிலேருந்து பண்ணுறோம். டைம் 9:30 மூச்சு திணற திணற செட்டப்பு. மெயினாக அதை தண்ணி ஃபில் பண்ணுறது தான் பெரிய பிரச்சனையாக இருந்தது. தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு இப்போ ஃபில்ட்ரேஷன்லாம் போட்டு விட்டோம். ஸோ ஒன்று ஒரு மாதிரி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்தது. ஸோ இப்போ ஓரளவுக்கு எல்லாமே பக்காவாக இருக்குது. பாருங்கள் இதுதான் ஃபைனல் செட்டப்பு. எப்படி இருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவு எனக்கு தெரிஞ்ச அளவு நான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பை ஃப்ரம் மை சைட். ஸோ பாய்.